அந்த பாட்டு அதிகமடா ஏன்னா வந்து ஆடுனதுக்குள்ள என் சேட்டு மக உள்ள போயிட்டால என்னவா ஒருடியா சிறுநீர் பிரச்சனையா இருக்கு. எல்லாம் காந்தி போட்டு வர போறான் காந்தி போடலாம் பரவாயில்ல. ஆனா எத்தனையே பொம்பளைய பாத்துருக்கேன், இந்த பொம்பளை ஜூப்படா எப்படி 45 கிலோ பவுடர் போட்டிருப்பாங்க. எதுல ஜூப்படு எது ஜூப்ப இருந்த வயிறு தானே நல்லா இருக்கு. சேனையா ஏன் பாக்கலோட்ட குழம்பு வச்சாங்களா? அஞ்சல் வரைக்கும் தாண்டா, அதுக்கப்புறம் கட்டி பிடிச்ச புரிஞ்ச வர்றாங்கப்பா. இது வேற வைக்க கடை அஞ்சல் வரைக்கும் தான் அந்த பிள்ளை. நீங்க பாட்டு வார்த்தை கட்டி விட்டு லைன் பண்ணிடாத சக்தி நம்ம உடம்பு கட்டு போகும்டா. அதுக்கு பாவம் வயிற்று குழம்புக்காக வந்து பொம்பளை புள்ளி ஆடிக்கிட்டு இருக்கு. ஒரு தேவதை வந்து விட்டார், அதுக்கு நீர்மால் அடி அடிக்கிறேன் பாருங்க. அப்ப அது தேவதை வந்து பொட்டு கடலை கல்ல வைக்கணும் ஒரு இடத்துல உட்கார சூத்தி போல. நான் எத்தனையோ டான்ஸ் பார்த்துருக்கேன் தினந்தோறும், அது ஏன் தெரியல சீனி ஆடு ரெண்டு ஈத்து ஈன்ற மாதிரி வயிற்று உங்களை நான் கசகசா பண்ணவா பண்ணுவோமா? கசகசா பண்ணும்போது அந்த அது பெருச்சு பூச்சி மருந்து வைக்கிறோம் ஒரு கா கிலோ இதுல இருக்கா, முக்கா கிலோ வாயில இருக்கா, வாயில இருக்க 60 ரூபா முன்னாடி இருக்கா, முன்னாடி இருக்கா, முன்னாடி இருக்கா, சரி முன்னாடி மண்டையில இருக்கா, மண்டையில இருக்கா, ஓ தொண்டையில இருக்கா, இல்ல என் விட்டு பத்தாடி அது உலக அழிச்சுவோம். அதான் சொல்லாதம்மா கடையில் அந்த இதெல்லாம் இல்லம்மா. அரசன் சோப்பு உப்பு சோப்பு மட்டும்தான் லிஸ்ட்ல வரல. சேர்த்துக்கையா கூட சொல்லிடா முடியும். ஒரு சபையில காஞ்சிரம் குளம் புனிதமால மேடையில அதுல இருக்கா இதுல இருக்கான்னு கேட்கறியே, உன எச்சரிக்கிறேன். ஏயா நானே அவனே உன்னை வஞ்சேனா முத்துவேலு அப்படி இது பண்ணிக்கிட்டு நீ சங்கத்துல இருந்து பேக்க தூக்க முடியாம உனக்கு ஹெல்ப் பண்ணி பாவ வளரும் பிள்ளதான் அப்படின்னு 2017 உன்னை கண்டிலா மேடையில வளர்த்து விட்டேன் கள்ளிசேரி காத்தரும். அதை மறந்து நீ பேச நீ பேச நினைச்சேனா நீ மறுபடியும் உங்க ஆத்தா வயிற்றுக்குள்ள போய் பிறந்து மறுபடியும் தவந்து அதுக்கப்புறம் நீ வயசுக்கு வந்து உன் தாய்மாமாய் வந்து அந்தாவை கொண்டு வரும்போது 5 பேத்தோட பாஞ்சு உருண்டு தட்டியை கிழிச்சு மைச்சட்டை ஊத்து அதுக்கப்புறம் சங்கத்துல கால்டு போட்டு அதுக்கப்புறம் நீ பவுடர் போட்டு வந்தாத்தே கள்ளிசேரி ராதாட்ட பேச முடியும். நீ பேசுற மரியாதை கொடுக்க மரியாதை கொடுக்க
ராதாகிருஷ்ணன் வாத்தியா அமைத்த மரியா முடிஞ்சு எனக்கு பேச மாட்டேன் சொல்லாத உள்ளதான் எனக்கு வாத்தியாரு. இங்க வந்து ஆம்பளைக்கு ஆம்பளை பொம்பளை பொம்பளை நானு நீ என்ன முத்துவளை சமாளிச்ச உங்களை சமாளிக்க மாட்டேனா முத்துவளு ராதாகிருஷ்ணன் சூர்யா அந்த நொட்ரோஸ் எல்லாத்தையும் சமாளிச்சு வந்தவங்க நாங்க நீங்க அப்ப என்ன பேசலாம் பேசுவே என்ன பேசலாம் பேசுவே அடுக்குமொழி பேசுவியா? ஆமா நான் பேசுறேன். பேசு. மூக்கு பொருத்த உம்புல முன்சாமி லைன் பண்ணானா சாமியே சைக்கிள் போற புள்ளோட்டுக்கு அடிச்சா மாசமாலு செம்புரி ஆட்டில் அவுறான். நானாவது மாசமா இருக்க நீ மாசமாவே ஏறப்பட நாயில போட்டு ஏறிட்டு இருந்தாரா? பாவாடைக்கு டெய்லர் கூலி ஏற்கிறான்னு யூரியா சாக்க உதறிட்டு கட்டிக்கிட்டு குண்டில அடிக்க அறுப்படுத்த ஒருத்தன் அருவம் பண்ண ஏறி உட்காந்து அறுப்பு ஆறல இருந்து நம்ம ராதாகிருஷ்ணன் புரிஞ்சு இருக்க முடியாது. உன் போல கருது வண்டியில உண்டி வச்சான் உனக்கு மல்லாக்க படுத்துட்டு எந்திரிக்க முடியாது. ஆம்பளை உனக்கு நாலு முன்னாடி கட்டாரா? போது என்னைக்கு ஒரு ஆம்பளை அடிக்கும் போது பொம்பளை வந்து தங்குன்னு சொல்றானா அவ ரெண்டு ஈத்து ஈன்னு இருக்கான. ரெண்டு ஈத்துன்னு சொல்லாத, நான் 16 ஈன்னு இருக்கே. 16ஆ? நீ வயசு 16 வயசு வந்து மயிலே மயிலே எங்களை பாடா பாடத்தே அடி மயில் சைக்கிள் டாக்ஸி அக்கா மக. ஆமா நீ ஒரு புலவையே அப்படி தவிர்த்திடுவீங்க. இப்ப அவனை கூப்பிடவா? சாக்சன் கம் ஆன் சாக்சன், 300 செருப்பு வாங்கிட்டு வந்து அடி வாங்கிட்டு போ ஓலியா. சாக்சன் கம் ஆன் மியூசிக் அவர் பெரியார். வயிற்றால ஓயிட்டு சட்டி சேராதான் இந்த என்ன சொன்னேன் ஐநாட்டு மறந்து வச்சிருக்கான். 60 சம்பளத்து ரொம்ப நீ சொன்னே லூசு குடிக்க வச்சுட்டேன். என்ன போய் மனோசமா மனோசமா மனோசமா
ஆனா சோடி போட்ட ரெண்டு வருஷம் தான் நல்லா இருக்கு. மாத்தி மாத்தி மயம் பார்த்துக்க. இதுல என்ன யூரியா வாங்கிட்டு ஒரு உடம்புக்கு தொழில் விழுந்துவாங்க. அந்த பிள்ளை பிள்ளை இருக்குமா? இந்த பிள்ளையை நம்ம என்ன செய்யலாம், என்ன செய்யலாம்? இது என்ன சிட்டுக்குடி மண்டியாட்ட வச்சுட்டு இருக்காரு. தமிழ்ல பேசுனால ஈரப்பமே முடியாது. வடநாட்டு பாசி. இந்த பிள்ளை நம்ம டான்ஸ் ஆடி இச காலி பண்ணிடுவோம். ரொம்ப ஒரு டான்ஸ் பாப்போம் செருப்படி ஆயிட்டு. ஆனா இந்த லேடிக்கு இந்த பாடி தேவைப்படுதான். இந்த பாடி விட அந்த பாடி நல்லா இருக்குங்க. இல்ல நீங்க கல்யாணம் பண்ணி உங்களுக்கு ஒரு புள்ள வளர்ந்தா என்னது? ஏய் இங்க இருக்கிற பொம்பளை பிள்ளை என்ன செய்யற? கொஞ்சம் குளிச்சுக்கலாம். ஓவரா பண்ணாதானா? டேய் உனக்கு ரெண்டு பேருக்கும் ஒரு புள்ள வரதுச்சுன்னா பெருச்சாளி மாதிரியே இருக்கும். பெருச்சாளி குச்சி மாதிரியே இருக்குங்க. அன்னைக்கு நாங்க தமிழ்நாட்டுல எப்படி 89 பேர் வீட்டை கடை வந்துருக்கேன். உன் புருஷன் பஸ் டிக்கெட் எடுக்கணும்னா அவனை கட்டை பையில போட்டுக்கேன். சரி, உன் பிள்ளைய சுருக்கு பையில போட்டுக்கேன். மஞ்ச பையில ஏண்டா இது என்ன ஸ்டாம்பா கொடுத்தீங்க? ஏய் அந்த புள்ள காந்த உன்னை எழுதிருச்சு தானே. இப்ப ஆட போறேன் பாடி. ஒரு ரிமோட் பட்டன் மாதிரி அவனை இயக்கவா? எழுவரா சம்பளத்தை தேர்ந்தெடுத்திருக்கேன். அவன் தொடைய அழகா பார்த்துக்கிட்டு தொடை தூரு கட்டையில கடைசி கம்பு போட்டாரு. உன்னைய காஞ்சனங்குளம் ஹோட்டலுக்காருக்கு உன்னைய கேட்டாகும். மாத்தேன்னு சொன்னதுக்கு சிந்தாமணியில கேட்டாகும். மாத்தேன் மதுரை பக்கத்தில் காந்திருக்கேன்.
மிஸ்டர் டான்சர் வந்து வர்றது இல்லையா அந்த குத்தி விட தெரியும்
நீ என்ன தார் மாடு வத்துறவனா? தேச மாடு வத்துறவன் ஏங்க? உங்களுக்கு ஒப்புச்சாங்க, உங்களுக்கு என்ன நாட உலகத்துல பெரிய லெவல்ல வருவேன். முழுக்க உக்காந்து மூணு பேரும் தனித்தனி ஆடுவான். மானா மதுரைக்குள்ளே இவன் மாடு மேய்க்கும் சின்ன புள்ள, நான் சின்ன மச்சா கள்ளி சரி செவத்த மச்சா சின்ன மச்சா கள்ளி சரி செவத்த மச்சா. உசுரம்பட்டி போராட்டீங்க
ஆமா இந்த விளையாட்டு நீ வரக்கூடாது. ஒரு டிக்கெட் மட்டும் கொடுத்தாங்க, நாளைக்கு வேணா ரெண்டு மாடுக்கு டோக்கன் வாங்கி வச்சு மாப்பிள்ள ஆவி ஒரு பாண்டிக்கிட்டு சொல்லி ஓடல உடம்புக்கு இது ஓடுற ஈர ஒளி ஓடல குத்திக்க சத்யநகர் அன்பு இளைஞர் சார்பாக சைக்கிள் சாக்சன் ரசீன் பண்ற சார்பாக பொன்னாடி ஒத்து கௌரவப்படுத்துறாரு. அதாவது இந்த பகுதியில் மல்லூர் முத்துவன் சிசிங்க இவங்க ரெண்டு பேரும் இருந்தாலும் குறுகிய அளவில் உலக அளவில் பரவாயில்ல அவனை வளர்த்து விடுறது வந்து படித்தது குருவாக முத்துவனாக இருந்தாலும் அதை வளர்த்து விடுறது ராதாகிருஷ்ணன் தான் அவனை பயங்கரமாக வளர்த்துருக்கு. ஒரு காலத்தில் அவன் சிறப்பான நான் நகைச்சுவை நடிகராக வருவான் என்பது உறுதி. போய் பாருங்க தாய வச்சு அரை நேரத்துக்கு எனக்கு பொன்னாடி கொடுத்து கௌரவப்படுத்தியே எனது தாய் கிராமமாகிய சத்யநகர்லேருந்து வந்து எனக்கு பொன்னாடி கொடுத்தியே அன்பு சொந்தங்களுக்கு எனது சார்பில் வினா சந்த தமிழ்நாடு நாடக நடிகை சங்கத்தை சேரலும் நன்றி நன்றி வணக்கம். எனக்கு கௌரவம் அம்பலிப்படுத்த வரமே அண்ணா என்னவஸ் காமலஸ் அதில் பணிபுரியும் அனைத்து நண்பர்களுக்கும் என்ன சார்பில் வினா சந்த தமிழ்நாடு நாடக நடிகை சங்கத்தை சேரலும் நன்றி நன்றி வந்த நன்றி வந்த வணக்கம். இந்த அளவுக்கு வணங்கிறது காரணம்னா மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்ல போனால் மூணு பேர் எனக்கு வாத்தியார் நல்லூர் விவி முத்துவேலு மானாமர் ஏஎஸ் ஆனந்தகுமார் அதுக்கப்புறம் என்னை வாழ வைக்கிற அன்பு அண்ணா இறைவா எம் கே ஆர் ராதாகிருஷ்ணன் என்னை வளர்க்குறது யூடியூப்பில் யூடியூப்பில் என்னை எடுத்து போட்டு பிரபலமாக்குறது அருமை அண்ணா காடமங்கத்தில் சேர்ந்த முருகன் அவர்கள் அவர்களுக்கும் எங்களை சார்ந்த தமிழ்நாடு நாடக நடிகை சங்கத்தை சேர்ந்தவர்களும் நன்றி நன்றி கலந்த வணக்கம் தெரிந்து கொள்கிறேன். அதில் போக இந்த மேடையில் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்த எனது பாசத்துக்குமான அன்பு தமிழர்களும் ஆகிய காஞ்சிரப்பளம் கிராம பொதுமக்களுக்கும் நன்றி நன்றி கலந்த வணக்கம். அதன் போக அன்பு கலைஞர்களுக்கு கூட நன்றி நன்றி கலந்த வணக்கம். புது பெண்டு புத்தாண்டா எடுத்து கொடுத்தேன் கழிச்சு விட்டேன். ஹலோ ஹலோ ராபோனி வச்சுட்டு போயிருக்கேன் நான் முடிச்ச பையன் நான் ஒன்று செஞ்சா ரெண்டு செய்ய ப்ரெஷர் மாத்திர போடல உட்காரு நான் என்ன பண்ணிக்கிட்டேன் யாக நடத்த போறேன் கடைசியில் உனக்கு பொங்கச்சு கொடுக்கும் போது உனக்கு பண்ணி உட்காரு உட்காரு கை கேளு ரொம்ப ஹெச்சி உன்னை அதான் தர முடியாது உனக்கு ஹெச்சி எது குடல் எதுன்னு தெரியாம உனக்கு புருஷனே கிடைக்கிறானா இல்லை ஆம்பளே கிடைக்கிறேன் கலக்குமார் 12 ரூபாய்னு 7 ரூபாய்க்கு ஆடு சுத்த மாதிரியா வந்துருச்சு பழி திரிச்சு குடிச்சிட்டு வா மறுபடியும் இப்போ பதினாக்கா
உன்னை பார்த்தவனே எனக்கு ரொம்ப இதாக இருக்கு. நம்ம கல்யாணத்து பந்தல் போடுறதுக்கு இது பண்ணுறேன், மூங்க தூக்க முடியாம அவங்க போறது. ஏய் சூப்பர்யா, தொக்க எடுக்கிறதுக்கு எதுல ஊரம் தெரியாம ஆயிர ஊரம் அங்கே. உங்க பேர் என்ன தாயே? தாயே மகமாயி. என் பேர் சக்கு. உங்கடா பேக்கு சக்கு. சுக்கு இல்ல என் பேர் கொட்டப்பா. உங்க பேர்? வி எம் சாமி. நம்ம குலசாமி கடை வெட்டிடுவோம் நாளைக்கு. உங்க பேர்? பிரத்யாப்படுதுனாலும் வெரி குட். டிஷ் ஐ நோ வெட் இஸ் ஓகே. இஸ் இட் நோ வால்ஸ் பிட். ஓ, இரண்டு மந்தையில் ஒரு சிறுநாயும் பெரிய நாயும் சந்திச்சு பேசும்போது சடை நாயினாலே டவர் கிடைக்கலையே. அகத்தை எழுதிடுவேன். உங்க பேர்? என் பேரா? இந்த பிள்ளை பேர் என்னது? சக்கு. உங்க பேரு? கொட்டப்பாக்கு. என் பேர் என்ன தெரியுமா? ஊதுகோடா. கொழாஞ்சிருந்தா வாய பொழந்துடும். அதுக்கு இல்லை லேசா என்னமோ ஒரு மாதிரியை குடிஞ்சு தாலக்கார பேர் என்ன தெரியுமா? ஆனால் கம்மா பண்ணி ஏலம் கூட வர வந்து உங்கட நீ ஜட்டி போடல. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் வாழை எடுப்பேன். உன் சைஸுக்கு போட்டாலும் 80 கிராமில் ஓடுவேன். உனக்கு தெரியுமா தெரியாதா? இருட்டுகளை கொண்டு போய் 87 பேரை உன்னை செருப்பு கிட்ட அடிப்பாயா? கர்ப்பம் புனி இவன் குடும்பமும் இவன் குடும்பமும் ஒரு அடி ஆயிடுச்சு. ரொம்ப நோட்டு என்னடா இவளுக்கு எது இருக்காது, இது நல்லா இருக்கடா. எப்படி தெரியுமா காதல் பண்ண போறேன் சாக் சார்? நீ ஓரம் உட்காரு, ஊரை டச் பண்ணினா ஒரு நாள் குறும்பி தச்சு போவோம். உன்னோட ஷூட்டிங் முடிஞ்சு. இஸ் எ ராங் நம்பர், கம் ஆன் பேக் அப், ஸ்கூல்ல போய் படு, ஓடு. அந்த கம்மாக்கார காஞ்சனங்குளம் கம்மாக்கார வரத்தில கண்ணாத்தா எனக்கு அந்த கம
சொல்லு